ஹாய், வெல்கம் டு டிஎன் கிரியேஷன். இன்னைக்கு இந்த வீடியோல ராகி லட்டு எப்படி பண்ணறதுன்னு பார்க்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை. அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. மூணு டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க. அது நல்லா வெடிக்கிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டே இருங்க. அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு கப் தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க ஒரு 1 மினிட்க்கு, அப்புறம் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் பாதாம் எடுத்துக்கோங்க, ஒரு 10 to 15 எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதையும் எடுத்து உரமாச்சிருங்க. 2 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதை 10 to 15 minutes நல்லா வறுக்குறங்க. பச்சை மாவாக இல்லாத வரைக்கும் வறுக்கணும், அதுக்கு 10-15 minutes ஆகும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து உரமாச்சிருங்க. நான் பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பனக்கல்கண்டு இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், ஒயிட் சுகர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த ராகி மாவை அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஆற வைக்கணும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி பவுடராக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த பவுடர் எடுத்து ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ராகி மாவையும் பாம் சுகரையும், அந்த அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிருங்க. நம்மளோட டேஸ்டான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் டிஎன் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.